உங்கள் பூஜை அறையை அலங்கரிக்க வெட்டி வேரால் செய்யப்பட்ட முருகர், விநாயகர், வெங்கடாஜலபதி மற்றும் பல பொருட்கள். மகர ராசி குரு பெயர்ச்சி பலன்கள். உத்திராடம் 2-3-4 பாதம், திருகோணம், அவிட்டம் 1-2 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மகர ராசி. சனியின் ராசியில் பிறந்த உங்களுக்கு தற்போது 2 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வரும் 13-4-2022 முதல் 22-4-2023 முடிய உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். குரு 3 சஞ்சரிக்க இருப்பதால் தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும், எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவதில் இடையூறுகள், தாமதங்கள் ஏற்படும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது கடினமையான உழைப்பு இருக்கும், அந்த உழைப்புக்கான ஆதாயங்கள் கிடைக்காது. வேலையாட்களின் ஒத்துழைப்பு கூட அவ்வளவு சிறப்பாக இருக்காது. போட்ட முதலீட்டை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் சற்று கடினமாக உழைத்தால்தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் முன்னின்று செயல்பட்டால்தான் அனுகூலங்களை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக வேலை போல சற்று கூடுதலாக இருக்கும். அலைச்சல் காரணமாக உடல் அசதி, ஓய்வு நேரம் குறையக்கூடிய அமைப்புகள், வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சற்று சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் குருவுடைய பார்வையானது 7 வீட்டுக்கு இருக்கிறது. அதன் காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். நீங்கள் பல்வேறு நெருக்கடிகளில் இருந்தாலும் நெருங்கியவர்களின் உதவியானது உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு அனுகூலங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு பெற்றோர்களின் ஆதரவானது சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு உள்ள பொருளாதார நெருக்கடிகள் கூட குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தற்போது 7.5 சனியில் ஜென்மசனியில் சிக்கி பல இன்னல்களை எதிர்கொண்டு வரக்கூடிய உங்களுக்கு 2023 ஜனவரி 17 அன்று ஏற்பட இருக்கக்கூடிய சனி மாறுதல் மூலமாக ஜென்மசனி முடியும். ஜென்மசனி முடிகின்ற போது ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் அடைய முடியும். அடுத்து பார்க்கின்ற பொழுது வாக்கிய சித்தாந்தப்படி 29-3-2023 சனி பெயர்ச்சியாகிறது. சுமார் 2023 தொடக்கத்தில் உங்களுக்கு ஜென்மசனி முடிவதால் கண்டிப்பாக 2022 2023 ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தற்போதைய நேரத்தில் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தவிர்த்துவிட்டு இருக்கும் வாய்ப்புகளை, கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. முடிந்தவரை குடும்ப விஷயங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். முக்கிய முடிவுகளை சற்று கவனமாக இருப்பது, பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. வரும் நாட்களில் வளமான பலன்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, குரு பகவானை வேழக்கிழமை என்று தரிசித்து மஞ்சள் நிற ஆடை மற்றும் கொண்டக்கடலை மாலை கொண்டு வழிபாடு மேற்கொள்வது, 5 முகம் கொண்ட தீபத்தை ஏற்றுவது, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அரசமரக்கன்று, சர்க்கரை, நோட்டு புத்தகங்கள், தேன் போன்றவற்றினை ஏழைகளுக்கு தானமாக தருவது மிக மிக நல்லது. அதுபோல அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக கூட ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சற்று குறையும். கிரகமைப்புகள் சாதகமற்று இருப்பதால் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, தேவையற்ற வீண் மருத்துவ செலவுகளை தவிர்ப்பதற்கு முடிந்தவரை மருத்துவ காப்பீடுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக கூட வீண் செலவுகளை சமாளிக்க முடியும். வரும் நாட்களில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக சகல தோஷங்களும் சற்று குறைந்து ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும்.